பேருந்தை உரிய நிறுத்தத்தில் நிறுத்தாமல் 2 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் நிறுத்திய ஓட்டுநர். 10 மணிக்கு மேல் குழந்தைகளுடன் நடந்தே சென்ற 25 பேர். போக்குவரத்து கழகம் அந்த ஓட்டுநர் உள்ளிட்டோருக்கு அதிரடி உத்தரவு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மஞ்சன்குளத்து கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் 25 பேர் தங்களது குழந்தைகளுடன் வள்ளியூர் அருகே உள்ள சாமியார் பொத்தை என்ற சூட்டு பொத்தை என்ற கிராமத்திற்கு கோவில் திருவிழாவுக்கு சென்றுவிட்டு 9:30 அளவில் தங்களது சொந்த ஊரான மஞ்சன் குளத்திற்கு திரும்பி கொண்டிருந்தனர். திருவிழா காலம் என்பதால் பேருந்தில் அதிகமான கூட்டம் இருந்தது. இதனால் அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் காவல்துறையினர் சேர்ந்து மஞ்சன் குளத்திற்கு சிறப்பு பேருந்து ஏற்பாடு செய்து அதில் 25 பேரையும் ஏற்றி அனுப்பி வைத்தனர். கட்டணமாக நபர் ஒருவருக்கு 11 ரூபாய் நடத்துனர் வசூல் செய்த நிலையில் அந்த பேருந்து மஞ்சன்குளம் நிற்காமல் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி சென்று பெரும்பத்து என்ற ஊரில் பேருந்து நிறுத்தப்பட்டதாம். இதனால் நடத்துனருக்கும் பயணிகளுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு காவல்துறையினரும் வந்து சமாதானப்படுத்தி பேருந்தை அனுப்பி வைத்தனர். பெரும்பத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் குழந்தை குட்டிகளோடு 10 மணிக்கு மேலாக குழந்தைகளோடு அவர்கள் நடந்தே வீட்டிற்கு சென்றனர். இந்த தகவல் அறிந்த வழக்கறிஞர் பிரம்மா என்பவர் மூலமாக அந்த பயணிகளில் 13 பேர் நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையத்தில் இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்தனர். இது குறித்து விசாரணை மேற்கொண்ட திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணைய தலைவர் கிளடஸ்டோன் பிளஸ் தாகூர் மற்றும் உறுப்பினர் கனக சபாபதி ஆகியோர் மனுதாரர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு தலா 5000 ரூபாய், வழக்கு செலவுக்கு 1000 ரூபாய் சேர்த்து மொத்தமாக 6000 ரூபாயும், தலா 13 பேர்களுக்கும் சேர்த்து 78000 ரூபாயை அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளர், நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் சேர்ந்து அல்லது தனித்தனியாகவோ நுகர்வோர்களான 13 நபர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளனர்.